போல உணர்வே இல்லை. நான் புறப்படும் பொழுது என்ன டாக்டர் 28 நாட்கள் இருந்திருக்கிறேன். அப்புறம் ரஜினிக்கு ஃபோன் பண்ணி மாதிரியே என்னை காப்பாற்றி விட்டார், நீங்கள் அவரிடம் பேசுங்கள். அவரிடம் பேசி ரொம்ப நன்றி. ஏதாவது நான் செய்யணுமா? ஒன்றுமே செய்ய வேண்டாயா என்று மறுத்து விட்டார். அப்புறம் நான் சொன்னேன், என்னால் என்னுடைய சக்திக்கு, ஏனென்றால் சோறு போட்டிருக்கிறீர்கள், வெறும் மருந்து மட்டுமில்லை, 28 நாட்கள் சோறு போட்டு எனக்கு எல்லாம் செய்திருக்கிறீர்கள், ஏதோ என்னால் இயன்றதை கொடுத்து விட்டு போகிறேன் என்று. முடியவே முடியாது என்று மறுத்து. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை மருத்துவ உலகத்தில் பார்க்க முடியுமா? அந்த நேரம்தான் 7 லட்சம், 8 லட்சம், 10 லட்சம் என்று பெரும்பாலான டாக்டர்கள் தோட்டம் துறவு மாட மாளிகை கூட கோபுரங்கள் உள்ளவர்களாக மாறியதற்கு கொரோனா தான் காரணம். இன்னொரு கொரோனா வருமா என்று காத்து வெட்டியான இருந்தார் என்றால் மயானத்தில் 10 சாவு வரும் என்றால் அவர் சந்தோஷமாக இருப்பார். ஏனென்றால் 10 சாவு வந்தால் நமக்கு வயிற்று பசிக்கு வழி கிடைக்கும் என்று. ஆனால் இவர்கள் மிக மோசமான மனிதர்கள், மருத்துவ உலகத்தை போன்ற ஒரு இரக்கமில்லாத அரக்கர்கள் இருக்கக்கூடிய உலகம், ஆங்கில மருத்துவம் இருக்கக்கூடிய உலகம் தான். சந்தேகமே வேண்டாம் உங்களுக்கு. விஜயகாந்த் ஒரு படத்தில் எடுத்தது தவறே கிடையாது, கொஞ்சம் கூட மிகையே கிடையாது. செத்து போன பிணத்தை வைத்துக் கொண்டு சிகிச்சை செய்வதாகவே நடித்து லட்சக்கணக்கில் சுரண்டக்கூடிய அளவுக்கு இருதயத்தை முழுவதுமாக இழந்துவிட்ட மலினமான மனிதர்கள் உள்ள மண். இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு, என்னுடைய மனைவி சித்த மருத்துவத்தின் பக்கம் நீங்கள் திரும்ப வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். நான் முடக்கருத்தான் படம் பார்த்தால் போதும், என்னுடைய மனைவிக்கு இருதய நோய் வந்தது. முதலில் ஒரு ஸ்டென்ட் வைத்தார்கள். அது கோயம்புத்தூரில் நான் என் மகன் வீட்டிற்கு போயிருந்த பொழுது மயங்கி விழுந்து விட்டால் உடனடியாக KMCயில் கொண்டு போய் சேர்த்தோம். அந்த KMC மருத்துவமனையினுடைய டாக்டர் பழனிசாமி, அவர் எனக்கு நல்ல நண்பர், நல்ல ரசிகர். ஆனாலும் யாரிடத்தையும் எதற்காகவும் நான் போய் நிற்க மாட்டேன். ஜெயலலிதா மீது எனக்கு 1000 விமர்சனங்கள் உண்டு, ஆனால் அந்த நேரத்தில் ஜெயலலிதா தான் என்னை காப்பாற்றினார். இந்த மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா, 2 லட்சம் ரூபாய் காப்பீட்டுத் திட்டத்தில் நீங்கள் கணவன் மனைவிக்கு மருத்துவ சிகிச்சை தனியார் மருத்துவமனையிலும் எடுத்துக்கொள்ளலாம். என் மகன் கொண்டு போய் இந்த KMCயில் சேர்த்து விட்டான். நீங்கள் பார்த்தால் அது 2 லட்சம் ரூபாய் ஆயிட்டு. ஒரு ஸ்டென்ட் வைப்பதற்கு கரெக்டாக 1,98,000 ரூபாய். 1,98,000 ரூபாய் அந்த ஸ்டென்ட்டை வைத்து ஒரே நாள் தான், ஒரு நாளை வைத்து மறுநாள் அனுப்பி விட்டார்கள். என்ன முதலிலே கேட்டு விடுவான், ஐயா எப்படி கேஷ் இல்லை ஐயா, இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் இதற்காக நான் கோவையிலிருந்து உடனே ஒரு ரயிலை பிடித்து சென்னைக்கு வந்து வீட்டிலிருந்து அந்த மருத்துவ காப்பீட்டுக்கான அந்த அட்டை இருக்கிற அதை கொண்டு போனேன், கொண்டு போய் இதை காட்டினேன். பார்த்தான், ஓ சரி, அப்போ 2 லட்சத்துக்கு குறைவில்லாமல் நாம் இதை எடுத்துட முடியும். பில்லை பார்த்தா நான் நினைச்சேன் இது என்ன, ஒரு 1 லட்சம் போனால் நமக்கு ஏதாவது ஆனால் இன்னும் 1 லட்சம் இருக்கும். 1,98,000 நான் சொன்னேன், ஏன் டாக்டர் 2,000 விட்டுட்டீங்க? இதுதான் மருத்துவர்களுடைய குணம். சரி ஸ்டென்ட் வச்சோம், 1 வருடம் தான் அவள் சுமாராக இருந்தா. அடுத்த ஆண்டு பார்த்தீங்கன்னா திரும்ப மோசமான நிலைக்கு போயிட்டான். போன பிறகு நான் ஏதோ கதை சொல்ல நினைக்காதீங்க, இதை ஒரு உங்களுக்கு அர்த்தபூர்வமாக பேசுகிறேன். என வார்த்தைகளை விரயப்படுத்துவது என் வாழ்க்கையே கிடையாது. என்ன செய்வது என்று புரியவில்லை எனக்கு. இந்த மருத்துவ உலகத்தை பார்த்தாலே என்னடா பொழுது வீரபாகுவோட இல்லை, இது வீரபாகுவை சந்திப்பதற்கு முன்பு நடந்தது. சித்த மருத்துவத்தை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. உடனே என்ன செய்வது என்று யோசித்தேன். 1999 தமிழ் மாநில காங்கிரஸ் தனியாக நின்று மூப்பனார பொது தலைவர், நான் 5 பொதுச் செயலாளர்கள், நான் KS அழகிரி, பீட்டர் போன்ற பொதுச் செயலாளர்கள் இந்த நேரம். அப்பொழுது இப்போ இந்த பாரதிராஜா ஹாஸ்பிட்டல் இருக்கிறது, அதனுடைய உரிமையாளர் டாக்டர் நடேசன், அவருக்கு MP இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவர் என் வீட்டுக்கு வந்தார், என்னிடம் கேட்டார். நான் அதை மூப்பனாரிடம் சொல்லி பிறகு அவர் MP தேர்தல் நின்றார். நானும் மூப்பனாரும் சென்று அவருக்காக பேசினோம், தோற்று போனார், அதுவே இருக்கதை. உடனே அவர் என் நினைவுக்கு வந்தார். சரி அங்கே போனால் ஓரளவு சிகிச்சைக்கு யாரிடமும் இலவசமாக எதையும் பெற்று நமக்கு பழக்கம் இல்லை, இருந்தாலும்
நம்மை ஏமாற்றி விட மாட்டார், கண்டபடி பணத்தை போட்டு என்று நினைத்து கொண்டு போய் அங்கே சேர்த்துட்டேன். சேர்த்த அடுத்த நிமிடமே அந்த டாக்டர்ஸ் அந்த முறையான எல்லா பரிசோதனைகள் வரிசையாக ஆரம்பித்துள்ள, உங்களுக்கு மூக்கு சளி என்றால் கூட ஆரம்பித்து விடுவார், வரிசையாக என்னென்ன டெஸ்ட் இருக்கோ அத்தனையும் பண்ணி ஒரு 2 லட்சம் ரூபாய் போட்டு சளிக்கு மருந்து எடுத்து கொடுப்பான். அப்படி ஆயிடுச்சு. இப்படி இவர் எல்லாமே எடுத்துட்டு பிறகு என்னை தனியாக அழைச்சி, ஐயா இது ரொம்ப சிக்கலான பிரச்சனை, ஒரு 10 விழுக்காடு இவர்கள் வந்து பெராலிட்டிக் அட்டாக் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது, இந்த இருதயத்தில் காம்ப்ளிகேட்டடான சர்ஜரியை நாங்கள் செய்ய வேண்டும், ரொம்ப அவங்க மெடிக்கலாக என்னென்ன சொல்லணும் மிரட்டுறதுக்கு அத்தனையும் சொன்னாங்க. எனக்கு வந்து ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலே என் நெஞ்சுக்கு மிகவும் நெருக்கமான நண்பர் சிவகுமார், திரை உலகத்திலேயே எனக்கு மிக மிக நெருக்கமான, என் வாழ்வில் இன்பத்திலும் துன்பத்திலும் சகல தளங்களிலும் என்னோடு எதையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனிதர் சிவகுமார். அவர் வீடு அங்கிருந்து பக்கமாக இருந்தது. உடனே நான் தொலைபேசி தொடர்பு கொண்டு, சார் என் மனைவி இங்கே மருத்துவமனையில் கொண்டு வந்திருக்கேன் பாரதி ராஜாவில், அது ஏதோ ரொம்ப காம்ப்ளிகேட்டட்னு சொல்கிறாங்க, 5 நிமிஷம் இருந்து வந்துட்டேன் அப்படின்னார். உடனே பொருள் வந்தார், அந்த டாக்டர்ஸை பார்த்தார், பார்த்து என்ன பிரச்சனை இல்லை எதுவுமே காம்ப்ளிகேட்டடாக இருக்கல அப்படியா, சரி ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கலாம்னு நினைக்கிறோம், நீங்கள் இதெல்லாம் கொடுக்குறீங்களா, நீங்கள் என்னென்ன பண்ணிடுறீங்களா எல்லாம், அதுக்கு ஒரு பிரச்சனை இல்லை சார் கொடுத்தாங்க. என்னை அவர் அழைத்து கொண்டு செங்கோட்டு வேலு கொண்டு போனார், அப்போ அப்போலோவில் இருக்கார், அவரிடம் அழைத்து கொண்டு போனேன். அவர் பார்த்தாரு, ரொம்ப சிக்கலாக தான் இருக்குங்க, இதை நான் கூட பண்ண முடியாது, கிரிநாத் தான் இதுக்கு இது பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அவர் கிரிநாத் வந்து ரொம்ப 50,000 பேருக்கு மேலே செய்தவர், அப்போ அவர் மிகப்பெரிய ஆட்களுக்கு தான் அப்பொழுது அவர் செய்வார். அவர் கிரிநாத்திடம் போனோம். இந்த கதையை பெருசாக நான் சொல்ல விரும்பலை, இது நடந்தது. அவளுக்கு பைபாஸ் பண்ணணும், வால்வும் ஒன்று கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிறகு என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் தெரியல. உடனே நான் என்ன பண்ணேன், என்ன தனியாக சிவகுமார் கூப்பிட்டு வீட்டுக்கு அழைச்சி போனார். போயிட்டு காஃபி குடியா, முதல்ல அவரே காஃபியை கொண்டு கொடுத்துட்டு 1,00,000 ரூபாய் எடுத்துகிட்டு வந்து அந்த மேலே டேபிள் மேலே வச்சார். என்ன சார் இது, அப்போலோவில் சேர்த்துக்கிறியா, இப்போதுலேருந்து டெய்லி உன்னை 50,000 கொடு 1,00,000 கொடு கேட்டுக்கினே இருப்பான், எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கிறேன், முதல்ல இந்த 1,00,000 எடுத்துன்னு போனேன். சார் நாம் கடைசி வரைக்கும் நண்பர்களாக இருப்போம், எதன் பொருட்டும் எவர் பொருட்டும் எதையும் யாரிடத்து பெற்று பழகாதவன் நான், அதனால் இது வந்து எனக்கு உதவி இவ்வளோ தூரம் செஞ்சுருக்கீங்க, அதோடு பிறகு என்னையா பண்ணுவேன், அது எப்படியோ நான் செய்கிறேன், நீங்கள் தயவுசெய்து விட்டுருங்க அப்படின்னு நான் வந்துட்டேன். அது பெரிய கதை. அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் வரிசையாக வந்து பணத்தை கொண்டு வந்து நான் பார்த்துக்கிறேன் இணையாக பண்ணணும்போது எதையுமே செஞ்சிக்கல. என்னுடைய மகனும் மகளும் எப்படியோ இருப்பதையெல்லாம் விற்று ஒரு வழியாக என் மனைவிக்கு உண்டான அந்த சிகிச்சை கொடுத்து அழைத்து கொண்டு வந்தார். 1 வருஷம் ஆச்சு அலோபதி ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதா சொல், 1 வருஷம் ஆச்சு, மறுபடியும் அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். என்னடா இது அப்படின்னு பார்த்தா, டாக்டர் சிவகடாட்சம் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், அவரிடம் போகணும். அவர் சொன்னார், கோபால் முருகன் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு இளைஞர் லண்டன்லேருந்து வந்திருக்கார், தமிழ்நாட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம், அந்த இளைஞர் உங்களுக்கு வந்து நான் அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லி நீங்கள் அவரை போய் பாருங்கன்னார். சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், ஒழுக்கத்திற்கும் உண்மைக்கும் நேர்மைக்கும் எதையாவது செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இவருடைய மனைவிக்கு நீங்கள் விசேஷ, ஐயா நம்ம இன்றைக்கி மாலையில் பார்க்கலாமா அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் நான் இன்னைக்கு இந்த காவேரி மருத்துவமனை, என்ன ஆச்சு, என் மனைவி கொஞ்சம் பிரச்சனை. என்ன பிரச்சனை, இதை வால்வு மாற்றணும். ஐயா வால்வு மாற்றணும்னா ரொம்ப அதிகமான செலவாகுமே, அது ரொம்ப 20-25 லட்சம் ரூபா ஆகும். ஆமாம் ஐயா, ஒரு 22 லட்சம் ரூபா ஆகும்னு சொல்கிறேன். நீங்கள் தயவுசு தப்பாக நினைக்காதீங்க ஐயா, உங்களை பற்றி எனக்கு தெரியும், இது முழு செலவு நான் ஏற்றுக்கிறேன் ஐயா, நானே பண்ணிடுறேன்யாரு, வேண்டாங்க, லெட் எஸ் பி ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர், நம்ம நான் கடைசி நண்பர்களாக இருப்போம், யாரிடத்தையும் எதையும் பெற்று எனக்கு பழக்கம் இல்லை. என்னையா பண்ணுவீங்க, என் மகன் வந்து இந்த பல்லடத்தில் ஒரு சின்ன ஃப்ளாட் ஒன்று வச்சுருக்கான் ஐயா, அம்மாவை காப்பாற்றுறதுக்கு பொறுப்பு அவனுக்கு இருக்கு, அவன் அதை விற்றுடுவான், விற்று இதை ஒழுங்குபடுத்திடுவோம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவர் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போய் சொல்லணும்னு அவசியம்,
ஐயா யாரிடம் அந்த மகன் வித்துட்டாரோ சொல்லுங்க, அவர்கிட்ட பேசி நான் மறுபடியும் வாங்கி கொடுத்துறேன். ஏதோ உங்க மகனுக்கு இருக்கிறது ஒரு சின்ன ஃபிளாட்ன்றீங்க, அதே எனக்கு இழக்கம் இல்லையா? நன்றியா, இதை பத்தி மறுபடியும் பேச வேண்டாம் ஐயா, நீங்க சொல்லி நான் மறுக்கிறதாக விட்டுருக்கியா? ரியாஸ் இங்க இருக்காரு, ரியாஸ் இருக்காரு, 56. அப்போ பிறகு அது வந்து நடந்தது. என் மகன் அந்த ஒரு சின்ன வீடு ஒரு 500 to 600 சதுரடி பல்லடம் பக்கம் வச்சிருந்தான், அதை விற்று கொண்டு வந்து சரியாகிடும். அலோபதி அச்சா, நான் என்ன நினைச்சுருக்கேன், ஓ நம்ம மனைவியுடைய இருதயத்துக்கு அறுவை சிகிச்சையும் செஞ்சாச்சு, பைபாஸ் அப்போலோ இல்லை, இப்போ வந்து வால்வும் மாத்தியாச்சு, இனி கவலையே கிடையாது அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தேன். 2 ஆண்டு தான்.